டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க லியோ பிளட்டி ஸ்வீட் அக்டோபர் 19 இந்த படத்தை இப்போது தேட்டருக்கு கொண்டு வராங்க. இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் விரிகுண்டு காத்துக்கிட்டு இருக்க, லோகேஷ் கனகராஜ் தரப்பில் ஒரு பயங்கரமான அப்டேட். நாங்கள் பிளான் பண்ணபடி படம் ரிலீஸ்க்கு 30 நாள் தொடர்ந்து நான் ஸ்டாப் அப்டேட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே படத்தரப்பில் 4 நாள் உங்களுக்கு போஸ்டராக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 2 போஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு தெலுங்கு போஸ்டர், அதுக்கடுத்து ஒரு கர்நாடகா போஸ்டர். இந்த 2வது வந்த போஸ்டர் தான் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாயிருக்கு. நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஆனா இன்னைக்கு காலையில எதிர்பாராம இண்டஸ்ட்ரியில ஒரு வருத்தமான செய்தி, நம்ம விஜய் ஆண்டனி அவருடைய மகள் தூக்கிட்டு அமீனை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்காக அதாவது இந்த மாதிரி ஒரு வருத்தமாக இருக்கிற ஒரு சமயத்தில் நம்ம அந்த போஸ்டர் கொண்டு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம், ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு படத்தரப்பில் அந்த போஸ்டர் அப்டேட்டை இப்போதைக்கு தள்ளி வச்சிட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த போஸ்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இன்றைக்கி அது வரப்போகிறதில்ல, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் நம்ம விஜய் ஆண்டனி அவருடைய ஃபேமிலிக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த போஸ்டர் நம்ம ரத்னகுமாருக்கு ரொம்பவே ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கொஞ்சம் அவலாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பாராமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுனால அந்த போஸ்டர் ரிலீஸாக இப்போதைக்கு தள்ளி வச்சிட்டாங்க. நாளைக்கு தான் இந்த லியோ படத்துடைய 3வது போஸ்டர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ஒன்று, நாளான்னைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இன்னும் 2 போஸ்டர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்தி போஸ்டர் வந்துருச்சுன்னா அப்போ கடைசியாக என்ன வரும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மேபி அது தமிழ் போஸ்டராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லைனாக்கா ஐமேக்ஸில் வரப்போகிற விஷயத்த இன்னமும் படத்தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. மேபி ஐமேக்ஸ் போஸ்டராக கூட இருக்கலாம், இல்லைனாக்கா ஆடி லான்ச்சுக்கான அஃபிஷியல் அப்டேட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா 30 தேதி இந்த படத்தோடைய ஆடி லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் இப்போதைக்கு பண்ண போகிறாங்க. என்ன வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.